நீரிந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமே ஒரு வாக்கு தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 72:16 என்ன சொல்லுகிறது? பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழி தோங்குவார்கள். ஹல்லேலூயா. எப்படி அந்த செழிப்பு உண்டாகுதுன்னா, விதை விதைக்கப்படுகிறது. அப்போ உண்மையாகவே நம்ம தேவ சமூகத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாயிருப்போம் என்றால், அந்த வார்த்தையின்படி நாம் அறிக்கை செய்கிறவர்களாயிருப்போம் என்றால், அந்த வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கிறவர்களாயிருப்போம் என்றால், அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்கிறவர்களாயிருப்போம் என்றால், கேதுரு மரத்தை போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தன்மை ஆண்டவர் கொடுப்பார். அது கட்டியாக இருந்தது, அது உயரமாய் வளர்ந்தது, அது தைரியமாய் நின்றது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு தைரியத்தையும் உயர்ந்து வளர்கிற ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்கள் மேலே வைப்பார். ப்ரொவைடட் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் விதைக்கப்பட்டிருக்கணும். அடுத்து பாருங்க, புல்லை போல கர்த்தர் செழிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு புல்லுன்னு வராது. ஒரு இடத்துல நம்ம தூவுவோம் என்றால் அந்த இடம் முழுவதுமாய் டக்குன்னு 2 நாட்களுக்குள்ள முளைத்து விடும். எத்தனை புல் முளைத்திருக்கிறது என்பதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அதே போலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஒரு தேவ பிள்ளைய நிரப்பும். எல்லா ஆங்கிள்லையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க மனதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அவங்க ஜப நேரத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அவர்களுடைய வியாபாரம் வேலை ஊழியத்துல ஒரு சின்ன சின்ன வாசல்கள் திறக்கப்படும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பியூட்டிஃபுல்லா கட்டுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபித்து அந்த சுத்த இருதயத்துல, மன கசப்பில்லாத இருதயத்துல, மன கடினம் இல்லாத இருதயத்துல, சதையான இருதயத்துல அந்த தூய்மையான கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை அவர்களுக்குள் விதைக்கப்பட்டது நிமித்தமாக ஹல்லேலூயா. அந்த விதைப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த விதைப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த விதைப்பு அவர்களை ஆச்சரியமான விதத்துல நடத்துகிறதாக இருக்கிறது. இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எழுந்துருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக ராஜா, கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் வைத்து நீர் மூடிக்கொள்வீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே.